கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ லைவ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அமுதவாணன் விசஸ் ராம் கேஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்றதை கேட்டுக்கிறேன். சரி வாங்க, அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்ல ஸோ எவிடென்ஸாக கூப்பிட்டு போனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராம் சைட்லேருந்து நம்ம மணிகண்டன் அண்டு கதிரவன், இதே ஆப்போசிட் அமுதவாணன் சைடில் யார் கூப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிவின் அண்டு யாரு விக்ரமன். ஆனால் இதில் தெளிவாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஷிவின் எந்த பக்கமும் நிற்க மாட்டாங்க, எவிடென்ஸ்னாவே அவங்க வரமாட்டாங்க பாருங்க. ஒருவேளை நம்ம எதனா தப்பா சொல்லிடுமான்ற மாதிரி ஒரு சேஃப் சைடே எஸ்கேப் ஆயிடறாங்க ஷிவின். இந்த விஷயத்த நம்ம கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து கேஸ் வந்து என்னன்னா, ஸோ எல்லை மீறிய இது காமெடி கலாய்க்கிறது, இதுல வந்து அவங்க சொல்ற பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏடிகே சைட்ல, ஸோ என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸை கலாச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் டிசைனரை இன்டைரக்டா அவமானம் பத்திட்டாங்க. ஏண்டா ஒரு ட்ரெஸ்ஸை கலாய்ச்சது தப்பாடா, அதுக்கு டிசைனர் வரையும் எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க, டிசைனர் இன்டைரக்டா கலாய்க்கிறான், அப்ப டிசைனர் வருத்தப்பட மாட்டாரான்ற மாதிரி கேள்விக்கு எடுத்துட்டு போட்டோன்னு எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் கலாய்ச்சி பாடியிருக்காருன்றது தான் வாதம். ஸோ அதற்கு எதிர்ப்பு வாதமாக மைனா வைக்கிறாங்க. என்னன்னா அமுதவாணன் மட்டும் கலாய்க்கல, அவங்க கூட சேர்ந்து மூணு பேரை கலாய்ச்சிருக்காங்க, அமுதவாணன் கடைசியாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்றதான் கருத்து. ஸோ இதில் குறிப்பிட்டதை வந்து அமுதவாணன் தனியாக கலாய்ச்சாருன்னு சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப்பாக தான் கலாய்ச்சாங்க உண்மையாக சம்பவம், ஆனால் தனியாக கலாய்ச்சாங்கன்றதுல மாட்டிக்கினாங்க. ஓகேங்களா, ஸோ குரூப்பாக கலாய்ச்சாங்க, அமுதவாணன் பாட்டு போய் கலாய்ச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு பாட்டு மணிகண்டன் பாட்டு எடுத்து கொடுத்துருக்காரு, அந்த பாட்டு எடுத்து போய் அமுதவாணன் பெட்லேயே போய் கலாய்ச்சிருக்காரு. ஓகே, அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மணிகண்டனும் அண்டு நம்ம கதிரவனும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம் என்னன்னா, ஸோ குரூப்பாக பாடும்போது அந்த பாட்டை யாரு அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கலாய்க்க ஆரம்பிச்சது, யாரு யாரு ஸ்டார்ட் பண்ணான்ற இடத்துல ஃபர்ஸ்ட் கதிர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் அவர் என்ன பண்ணுறாரு உஷாரா தெரியல அப்படின்ற மாதிரி அவர் மேலே இருக்குது, பட் அவரும் அந்த இடத்துல சேஃபாக இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா உண்மையை சொல்லியிருக்கலாம் பட் தெரியல. மணிகண்டன் வந்து குரூப்பாக சேர்ந்து ஆரம்பித்தோம், கடைசியாக வந்து மணிகண்டனை இவர் ஜாயின் பண்ணார், அமுதவாணன் ஜாயின் பண்ணாருன்றதை ஒத்துக்கிட்டார். அந்த வழக்கு வாதத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நமக்கு ஒரு முக்கிய திருத்தம் பண்ணணும்னா, அந்த மூணு பேரும் கலாய்ச்சிருக்காங்க, அமுதமானன் மட்டும் குறை சொல்ல முடியாது. ஸோ கூட சேர்ந்து அவங்க மூணு பேருமே கலாய்ச்சிருக்காங்க, அவங்க மேலே குறை சொல்லணுன்றது தான் உண்மை. அந்த கேஸ் போட்டதே தப்பு, பட் எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ராம் சைடு ப்ரூவ் பண்ணாங்க. அந்த வகையில் தீர்ப்பு வந்து ராம் சைடு தான் போயிருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க ஜூடிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ராம் சைடு தான் கரெக்டாக இருக்குது. பட் என்ன தான் இவங்க சைடு கரெக்டாக இருந்தாலும் அவங்க வந்து குற்றவாளியே எவிடன்ஸாக கூட்டணு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க பண்ணது இவங்க பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமுதவாணன் பக்கமும் நியாயம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு, பட் நாங்கள் ராமுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம ஜட்ஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, தனலட்சுமி பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷனே கொடுக்கணும். ஏன்னா யாரையுமே உருப்படியாக ஜட்ஜுன்றதே எனக்கு தெரியல போல, இது வரைக்கும் ஜட்ஜாக அவங்க பண்ணதே இல்லை போல, யாரையுமே பாதிலே அதிகமாக பேசக்கூடாது, எங்கே வந்தாலும் என் குரல் தான் கேட்கணுன்ற மாதிரி தனலட்சுமியோட முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல. நீ என்ன பேசுறது, நிறுத்து நிறுத்து, போதும் போதும் போதும், எனக்கு புரிஞ்சிச்சு, போதும் போதும் அப்படின்ற மாதிரி யாரையுமே பேசவில்லை. முக்கியமாக ஏடிக்கவே சுத்தமாக பேசவில்லை, மைனாவை பேச விடுற அளவு கூட ஏடிக்கவுக்கு பேசவில்லை. ஒருவேளை அமுதவாணனுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாங்களோ என்ற மாதிரி இருந்தது. இதில் வேற ஃபேவரிசம் குரூப்பிசம் வேற இதில் வந்துச்சு, இதெல்லாம் எதுக்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரமாக யோசிச்சாங்க தனலட்சுமி தீர்ப்பு என்ன கொடுக்குறதுன்றதை பற்றி. ஏதோ நம்ம ராம் சைடு தான் தீர்ப்பு வரப்போது நானும் அவளாக காத்துட்டு இருந்தேங்க, கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க தீர்ப்பு தூக்கிவங்க. ஸோ என்னதான் இதெல்லாம் சாட்சி இதெல்லாம் ப்ரூவ் பண்ணாலும் அவங்களும் ஒரு குற்றவாளியாக அவங்கள கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் மைனாக்கு தீர்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி மைனா சைடு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதை கேட்டவொன்னே ராம் இதுக்கு இதுலேயே மோசமான தீர்ப்பு இதுதான்ற மாதிரி ஏடிக்கவும் ராமும் ஒரு பக்கம் புலம்பாரம் மிஸ்ட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.